அணில் உணவகத்தோட விளம்பரப்படுத்துறது வந்ததுலேருந்து ஒரு 50 லட்சத்தை எடுத்து அரியலூர் மாவட்டத்தில் இருக்க 774 அங்கன்வாடிகளுக்கு தலா 5000 வீதமும், அப்புறம் தமிழக முழுவதும் இருக்கிற 11 செவித்திறன் குறைந்த பள்ளிகளுக்கு வந்து ஒரு பள்ளிக்கு 50000 வீதமும் வந்து, அப்புறம் பார்வையற்றோர் பள்ளிக்கு 10 பள்ளிகளுக்கும் ஒரு 50000 வீதம் கொடுக்குறோம். இது மொத்தமாக தமிழக அரசிட்ட கொடுக்குறோம். இது சார்பாக நேற்று வந்து ஜனா சார் வந்து இந்த விஷயமாக போயிட்டு டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி கலெக்டரோட பேசிட்டு இதுக்காக நேற்று ஒரு புது அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணப்பட்டுச்சு திருச்சிராப்பள்ளி கோஆப்ரேட்டிவ் பேங்க் சொல்லி. இன்றைக்கி அந்த நாளைக்கு வந்து அந்த செக் வந்து அந்த பேங்க்கில் போட போகிறோம். அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் அக்கௌண்ட். அரியலூர் மாவட்டம் அப்படின்னா அங்கே தான் வந்து கல்வியில் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கிறதுனாலையும், அப்புறம் நேற்று கலெக்டர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஜனா சார் பேசும்போது சொன்னது வந்து வர உதவிகள் வந்து அதிகமாக வந்து பள்ளிக்கும் கல்லூரிக்கும் வருது, ஆனால் வந்து அங்கன்வாடிகளுக்கு இது வரைக்கும் எதுவுமே பெருசாக வரல. இந்த தொகை சின்னதாக இருந்தாலுமே ஒரு ஒரு பள்ளிக்கு போய் சொல்ல திருந்தாலுமே அவங்களோட சின்ன சின்ன ஒரு சேர் வாங்குறதுக்கோ இல்லை ஒரு பாய் வாங்குறதுக்கோ உதவி போடணும் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன் அரியலூர் இருக்கணும், அது மூலமாக இது வந்து நம்ம சகோதரி இறந்து போன அனிதாவுடைய ஞாபகத்தை செய்யணும் ஆசைப்பட்டோம். ஸோ ரெண்டுக்கும் முக்கியமான காரணமாக அரியலூர் இருந்தனால அங்கேயே போகட்டும். மற்றபடி வந்து ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி.